வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா மூணு கூடைகள் வந்து போட்டிருக்கேன் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து மூடி போட்ட கூட மற்ற ரெண்டுமே வந்து நார்மலில் ஒன்றில் வந்து செக்டி டைப்பு இன்னொன்று வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டைப்பில் நான் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த கூடைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து நார்மல் நாட்டு கூடை தாங்க ஆனால் அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா மூடி போட்ட கூட இந்த குடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் இந்த குடைகள் நான் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சைடுலேயும் வந்து நான் கிள நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபுல் டைப்பாக நான் வந்து இந்த பேக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லாக் போட்டு அதில் ஒரு பீடு வச்சு டெக்கரேட் பண்ணி லாக் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பேஸில் பாருங்கள் நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன் இந்த குடைகளுக்கு ஆல்ரெடி இது வந்து ஒரு ரெண்டு ரோல் கூட மூடி போட்ட ரெண்டு ரோல் கூட தான் விட வயர் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ரெண்டு ரோலுக்கும் மேலே வந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு எல்லா பக்கமுமே பேஸில் இருந்து சைடில் வரைக்கும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து செக்குடு டைப்பில் அவங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து டார்க் ரெட் அண்டு டார்க் ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து லஞ்ச் பேக்கு அப்படின்றதுனால டார்க் கலராக போட்டிருந்தோன்னா கொஞ்சம் அழுக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கலரில் அவங்க வந்து கேட்டிருந்துருக்காங்க ஆல்ரெடி இந்த குடையோட ஃபுல் டுட்டோரியல் எப்படி பேஸ் போடணும் எப்படி இந்த லிட்டு பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டுட்டோரியல் நான் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க இந்த ஹேண்டில் பாருங்கள் எஸ் டைப் ஹேண்டில் ரெண்டு பேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டு இந்த மாதிரி நான் குடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா இது ரெண்டு ரோல்ல செக்குடு டைப்ல சேம் அதே சைஸ் கூட தான் அப்படியே இதுக்கு வந்து மூடி மட்டும் நம்ம இந்த இதுக்கு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து மூடி போடாம ஜஸ்ட் நார்மலா நான் வந்து இந்த குடையை போட்டிருக்கேன் இந்த குடைகள்லாம் வந்து லஞ்ச் பேக் கொண்டுட்டு போறதுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது ரொம்ப சிறுசாகவும் இருக்காது மீடியம் சைஸாக இருக்குன்றதுனால டெய்லி ஒரு நாளுக்கு காய்கறிகள் வாங்குறதுக்கு ஜாமாங்கல் வாங்குறதுக்கு இந்த மாதிரியும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேட்குறாங்க இந்த டார்க் ரோஸ் அண்டு பேரட் க்ரீன் கலர் இந்த கலருக்காகவே இந்த கூடைகள் வந்து நிறைய கேட்குறாங்க நிறைய கூட இந்த கூடைகள் நான் வந்து போட்டுவிட்டேன் இதுக்குமே வந்து எஸ் டைப் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இன்னர் வேர் அழந்துட்டு அதில் இருந்து ரெண்ட பங்கு வந்து அவுட்டர் வேர் அழந்து போட்டிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறடியில இருபத்தி நாலு பேர் கட் பண்ணிக்கோங்க பேஸ் ஒம்போது லைன் ஹைட் வந்து இருபத்தி மூணு லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொல்லிக்கோங்க நல்லா நீட் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஏனிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை கட்டு கூட அந்த ரெண்டு ரோலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டரை கட்டு கூட பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் மேலே மட்டும் பிளாக் கலரில் வந்திருக்கும் இது எப்படி இப்போ போடுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து பிளாக் கலரில் எடுத்துக்கணும் இது கொஞ்சம் பெரிய கூடை அப்படின்றதுனால அட்டை போட்டு அந்த மாதிரி புஷ்ஷு வச்சு கேட்டாங்க அப்புறம் என்ன மாதிரி பண்ணணும்னா மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் இருபத்தேழு பேர் கட் பண்ணிக்கோங்க பேஸ் பதினோரு லைனு ஹைட் வந்து இருபத்தாறு லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லியிருக்கோங்க ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் அப்புறம் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு நம்ம பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வரும் அப்புறம் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு லைனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி நான் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு இந்த கூடையை போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் இந்த பிளாக் கலர் வந்து பிளைனாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் வந்து பின்னிக்கோங்க அவ இந்த பூட்டு செய்யணும் இந்த ஹேண்டில் எப்படி போடுறது எல்லாமே தனித்தனியாக வீடியோ இருக்குதுங்க நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் அந்த அட்டை எப்படி போடுறது இந்த மெட்டீரியல்ஸ் இந்த கூடைக்கு தேவையான புஷ்ஷு வாசர் வீட்டு இந்த கார்ட்போர்டு ஒயரு கிளாஸ் ஒயர் ஆம்லா பிட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் வேணுன்றவங்க நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து உள்ள இன்னர் வயரும் சேம் அதே கலரில் வைக்கிறப்ப கூடையோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த குடைகள் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஆர்டராக தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஒன்று கொடுங்க எங்களுக்கு வந்து அந்த வயரோட குவாலிட்டி எங்களோட உங்கள் நாட்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் நிறைய ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் வாங்குகிறாங்க அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் நிறையாவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் நிறையாவும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் தேங்க்யூ